ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 12th பயோஸ்வாலஜி 10ஆம் பாடத்துக்கான புக் பேக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பக்கம் 213 எடுத்துக்கோங்க. அதுல 13வது கேள்விக்கான ஆன்சர் வந்து பக்கம் 193 இருக்கு. 193ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 193 10.2 வாலிடம் அதில் ஸ்டார்ட் பண்ணி 8வது லைன் எனப்படும் இருக்கும். இது வரை குறிச்சிக்கோங்க. இது 13வது கேள்வி. அதே பக்கத்தில் கீழே வந்தீங்கன்னா கடைசி லைன் ஒரு உயிரினத்தின் ஸ்டார்ட் ஆகும். அதில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பக்கத்தில் ஸ்டார்டிங்லேருந்து 3வது லைன் இது வரை குறிச்சிக்கோங்க. இது வந்து 14வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 15. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 199 இருக்கு. 199ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 199 உயரம் அந்த பேரால ரெண்டாவது பேரா விலங்குகள் இருக்கும். அதில் ஸ்டார்ட் பண்ணி அது கீழே வந்தீங்கன்னா 5வது லைன் என்று பெயர் இருக்கும். இதுவரை குறிச்சிக்கோங்க. இது 15வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 16. இது 198 இருக்கு. அதே பக்கத்தில் கேள்வி நம்பர் 17 இருக்கு. பக்கம் 198 எடுத்துக்கோங்க. பக்கம் 198 மன்னன் கெட்டிங் இருக்கா. அதில் ஸ்டார்டிங்லேருந்து கீழே 5வது லைன் புவிப்பரப்பில் உள்ள அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேரை முடிவுரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 16வது கேள்விக்கான ஆன்சர். அதே பக்கத்தில் ரைட் சைடு வந்தீங்கன்னா மண்ணின் ஊடுருவும் விடும் தன்மை அந்த பேரை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இது வந்து 17வது கேள்விக்கான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 18. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 195 196 இருக்கு. 195ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 195 வெப்பநிலை கேற்ற தகவமைப்புகள் அந்த பேரை ஸ்டார்டிங்லேருந்து 3வது லைன் அதிக அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து 3வது லைன் மனிதன் இருக்கும். இதுவரை குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தில் படம் 10.2 அது கீழே உள்ள ரெண்டாவது பேராவை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இதுதான் 18வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 19. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 205 இருக்கு. 205ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 205 தகவமைப்புகள் அந்த பேராக்கு மேலே செயலற்ற நிலை இருக்கா. அந்த பேரை ஸ்டார்டிங்லேருந்து கீழிலிருந்து மேலே 5வது லைன் மேற்கொள்கின்றன. இதுவரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 19வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 20. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 199 199ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 199 உயிரி தொகையின் பண்புகள்னு சொல்லி ஒரு பேராக இருக்கும். அதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இதுதான் 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 21. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 200 பக்கத்தை எடுத்துக்கோங்க. 200 படம் 10.5 அது கீழே புவியில் உள்ள நீர் உயிர் தொகைன்னு இருக்கா. அது ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இதுதான் 21வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 22. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 204 இருக்கு. 204ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 204 10.5 உயிரற்ற காரணங்களுக்கான துலங்கல்கள் அந்த பேரை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இதுதான் 22வது கேள்விக்கான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 23. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 205 206 இருக்கு. 205ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 205 10.6 தகவமைப்புகள் இருக்கா. அந்த பேரா ஸ்டார்டிங்லிருந்து ரைட் சைடில் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை குறிச்சிக்கோங்க. இது வந்து 3 மார்க்கில் கேட்டால் இதுவரை எழுதிக்கோங்க. அதே 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா விவரிச்சு எழுதணும். அதுக்கான ஆன்சர் வந்து கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது உடல் அமைப்பும் சார்ந்த தகவமைப்புகள் அந்த பேரை ஸ்டார்டிங்கிலிருந்து கீழே 7வது லைன் எடுத்துக்காட்டு ஆகும். இதுவரை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அடுத்த கெட்டிங் வந்து நடத்தை சார்ந்த தகவமைப்புகள்
அந்த பேரை ஸ்டார்டிங்லேருந்து கீழே 10வது லைன் பண்புகளாகும் இதுவரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 23வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த பக்கத்தில் உடல் செயலியல் சார்ந்த தகவமைப்புகள் அந்த ஹெட்டிங் போட்டு அது ஸ்டார்டிங்லேருந்து கீழே 11வது லைன் உடல் சார்ந்த தகவமைப்புகள் ஆகும் இதுவரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 23வது கேள்விக்கான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 24, பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் என்றால் என்ன? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின். இது வந்து பக்கம் 207 இருக்கு, 207 பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 207 பிறப்பு விகிதம் அந்த பேரை ஸ்டார்டிங்லேருந்து 5வது லைன் பிறப்பு விகிதம் ஆகும் இதுவரை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு கீழே வந்தீங்கன்னா பிறப்பு விகிதத்துக்கான சமமாக கொடுத்துருப்பாங்க, இதையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அது கீழே வந்தீங்கன்னா இறப்பு விகிதம் இருக்கும், அது ஸ்டார்டிங்லேருந்து கீழே 5வது லைன் எண்ணிக்கையை குறிக்கும் இதுவரை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இதுக்கும் கீழே உள்ள சமன்பாடை எழுதிக்கோங்க. இதுதான் 24வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 25, இது வந்து 209 210 இருக்கு, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். பக்கம் 209 ஜே வடிவிலான வளர்ச்சி வடிவம் இருக்கா, அந்த பேரை ஸ்டார்டிங்ல இருந்து அதுக்கு அடுத்த பக்கத்துல எஸ் வடிவிலான வளர்ச்சி இதுவரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 25வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 26, இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 210 இருக்கு, 210 பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 210 10.11 அது ஸ்டார்டிங்லேருந்து அடுத்த பக்கத்தில் காரணியாகும் இதுவரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 26வது கேள்விக்கான ஆன்சர். இதில் அட்டவணை வராது. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 27, இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 198 இருக்கு, 198 பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 198 மண்ணின் பண்புகளுக்கா, அதில் ஸ்டார்ட் பண்ணி அதே பக்கத்தில் காற்றுக்கு மேலே வரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 27வது கேள்விக்கான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 28, இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 200 201 இருக்கு, 200 பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 200 பனி சமவெளி உயிர் தொகை இருக்கா, அதில் ஸ்டார்ட் பண்ணி எருதுகள் மற்றும் பனி சமவெளியில் வாழும் தாவர உண்ணிகள் ஆகும் இதுவரை குறிச்சிக்கோங்க. இது ஒவ்வொன்றையும் பாயிண்ட் போட்டு எழுதுங்க, இது அட்டவணமே எழுதணும். அதுக்கப்புறம் அது கீழே வந்தீங்கன்னா பசுமை மாறா ஊசி இலை காடுகளுக்கா, அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து கீழே முக்கிய விலங்குகள் ஆகும் இதுவரை குறிச்சிக்கோங்க. இதில் கொடுத்த மாதிரி பாயிண்ட் போட்டு அட்டவணமே போடுங்க. அப்படி இல்லாட்டி இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 29, இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 206 இருக்கு, 206 பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 206 நிலவால் விலங்குகளின் தகவமைப்புகள் இருக்கா, அதில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பக்கத்தில் இனக்கூடத்துக்கு மேலே வரி குறிச்சிக்கோங்க. இதுதான் 26வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 30, இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 208 இருக்கு, 208 பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 208 10.9 அதில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பக்கத்தில் 10.10 அது மேலே வரி குறிச்சிக்கோங்க. இதுதான் 30வது கேள்விக்கான ஆன்சர். அதுக்கடுத்து 31வது கேள்விக்கான ஆன்சர் வந்து அது கீழேயே 10.10 அதில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பக்கத்தில் ஏற்கனவே 25வது கேள்வி குறிச்சோமா, இதுவரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 31வது கேள்விக்கான ஆன்சர். இந்த கேள்வியில் 10.11 இந்த படத்தையும் சேர்த்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த படம் வந்து தனியாக கூட கேட்கலாம் 2 மார்க்கில், அதனால் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 32, இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 210 இருக்கு, 210 பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 210 இந்த அட்டவணையில் ஏதாவது 2 இல்லை 3 எழுதிக்கோங்க. இதான்
32வது கேள்விக்கான ஆன்சர். இது எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை படிச்சுக்கோங்க, குறைஞ்சது 2-3 எழுதுங்க. 32வது கேள்வியோட இந்த பாடத்துக்கான ஆன்சர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.